கமிங் எஃப்எஃப் இந்த இடம்னு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டாக்கிங் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நானும் இப்போ ரீப்ளேலேருந்து எடுத்து போடுறேன். ஐயோ, ஜஸ்ட் மிஸ் அடிச்சிருக்கலாம், அடிக்க முடியவில்லை. இவனுக்கு நெட் இல்லை, ஆஃப்லைன். அவ்வளோதான், ஆஃப்லைன் ஆகிட்டு சவுண்ட் வர பண்ண முடியுது. இவன் ஜோனுக்குள்ளே வேறு செஞ்சிருக்கான். இவன் வந்து ஜோனில் போயிருந்தான வாட்டு எனிமிக்கு கில்லு கிடைக்காம இருந்திருக்கும். ஷாப் விட்டு போனால் நம்மளே இருப்பாங்க, அதனால் நம்ம இந்த சைடு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நான் போனேன். போய் பார்த்தா தெரியுது மொத்தம் மூணு பேர் இங்கே தான் வரீங்க, ஒருத்தனை மட்டும் காணும். ஓ, வர மாட்டேக்குது. லைஃப் கொடுத்தா வாட்டி அடிக்கலாம், லைஃபே கொடுக்க மாட்டேங்க. அவ்வளோதான், ஃபோன் வந்துட்டு டாப், அவ்வளோதான் முடிந்து விட்டது. மேந்தி வந்தா இருக்கான். அரே பாய் ஷாப், அம்மாடியோ மூணு இல்லை. நல்லா இங்கே இருந்தேன்னா ஒன் டேப் தான் டம் டம்னு அடிக்கும், ஆனால் எனக்கு ஒன் டேப்பே அடிக்க தெரியாது. சும்மா சொன்னேன், எனக்கு வந்து டெசர்ட் ஈகிளில் வந்து ஓரளவுக்கு அடிப்பேன். டெசர்ட் ஈகிள் M500 M1887 அடிக்க தெரியாதுப்பா. டெசர்ட் ஈகிள் M500 அவ்வளோதான், ரெண்டும் தான் வெளுத்தெடுக்கும். ஓடு இந்தா இருக்கான். இதுக்கு அந்த நெட்டு போனவனே கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த கோப்ரான்னு ஃப்ரீ அவுட்டானுங்க பார்த்தீங்களா, அவன் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஊக்காங் பவர் பிடிக்கும், அலக் பவரும் பிடிக்கும், சோ குரோனா பவர் பிடிக்கும். ஆனால் அவனுங்க இது கேரக்டர் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இங்கே ரெண்டு பேர் இருக்கீங்க, அந்தந்த இதுமே டவர் மேடில் இருக்கானுங்கன்னு நினைக்கேன். அந்த கெல்லி இருந்தா இருக்கு ஹெட்டு, இன்னும் ரெண்டு ஹெட் அடிச்சிருந்தது ஒரு கில்லாட்டு விழுந்துருக்கும். ஆ,
ஓட் சரியான க்ளாட். சரி ஓசிக்கலாம் போயிட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, சார்ஜ் ஒரு 10% தான் இருக்கு. ஐயோ சார்ஜ் வேறு 10% தான் இருக்கு. நானும் பார்க்கவே இல்லை 40%. எப்படியாட்டும் முடிச்சிடணும் மேட்ச் அதுக்குள்ள. ரெண்டு பேருக்கு நெட் இல்லை. ஸோ ஐயோ, அப்போ எதுக்கு ஆட வரீங்க? ஐயோ, ஒன்ட்டா கூட முடியுது. எரிக்கணும். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. மேலே இருக்க ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கான். என்ன இருக்கும் இந்த பண்டில்லாம் யார் வச்சுருக்கான்னு சொல்லுங்கள். அந்த பண்டிலும் பேக்கும், அந்த பேக் வந்து வினம்னு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அது வந்து தீபாவளிக்கிட்ட இருந்துச்சு. தீபாவளிக்கிட்ட, ஆமாம், தீபாவளிக்கு ஒரு நாள் கழிச்சு வந்துச்சு இந்த வினம்ங்கிற பேக்கு. லாகின் ரிவார்டு கொடுத்துருந்தீங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சுத்தமாக நல்லால. இதில் வந்து கொஞ்சம் முடி நல்லா இருக்கா? நல்லால முடி நல்லால. என்ன ட்ரௌசர் போட்டுக்கலாம் ஒன்றா இருக்கு. மேலே உள்ள டாப்பும் போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் போடணும். ஹெட்டுலாம் சுத்தமாக ஜஸ்தி போட்டு ஜஸ்ட் டன் 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 டன். கிள்ளி உண்டாயோ அடித்து விட்டார். பரவாயில்ல, நல்லா தான் அடிக்கும். அவ்வளோதான், எலிமினேட் ஆகிவிட்டான். சுட்டான் போனான் ரிப்பீட்டே. சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் வரும். எவனும் இல்லை, ஏறி போகலாம். அப்படியே வந்தீங்கன்னா தான் தெரியும். ஒருத்தனும் இல்லை. நம்ம எனிமிக்கு முன்னாடி போயிடிக்கிறத விட எனிமிக்கு பின்னாடி போயிடுச்சாதான் நல்லா டேமேஜ் ஆகும். டே ஹெட்டில் செடி அவன் முன்னாடி தானே பார்த்துக்கிட்டு இருப்பான், பின்னாடி அவ்வளோ பார்க்க மாட்டேங்க. இப்போ வந்தான் பாருங்கள், லாங் ரேஞ்ச் பின்னாடியாரு போயிட்டேன். ஃபமாஸ் வச்சுருச்சுக்கணும். ஃபமாஸ் நான் அடித்து முடிச்சுப்பேன். முடிச்சுட்டு அடித்து க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன க்ளோஸ் பண்ணிடுவேங்க? வேண்டீங்களா சொல்லலை. இவா தான் கெல்லி, சரியான அடி. கெல்லியை இன்றைக்கி நம்ம முடிச்சே ஆகணும் ஆகணும். அப்படியே 7 மணி வச்சு அப்படியே 1-1-0 வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்,
எப்படியோ அவனை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நானே ரீப்ளேன்னு நினைக்கிறேன். அதை நானே இன்னும் பார்க்கல. அந்த கெல்லியே அடிச்சாக்கணும். சொன்னாரம் 199 டேமேஜ் கொடுத்தாலும் ஒரு டேமேஜில் எவனாட்டி அடிச்சுட்டு போயிடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போடு ஒரு நாக்கு. லைஃப் கொடுத்துட்டேன் இங்கயா. இதான் ஒருத்த வர்றா. ஐயோ அவனுக்கு லைஃப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு. ஐயோ சார்ஜ் ரெண்டும். நான் வந்து சார்ஜ் போடுறதுதான் நல்லது என்று எனக்கு தோணுகிறது. இனிமேல் உங்கள் கருத்துக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ரெடியோ எடுத்து விட்டேன். இந்த அணிக்கோ இப்போ தான் அடி. அட பை ஷாப் ஹெட்டுக்கே ஏம் வைக்கல. ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்ல போய் விடுது. அந்த ஒருத்தன் சுட்டுட்டு போகிறான். அந்த டபுள் கல் மாதிரி இருக்குது. இவன் ஒருத்தன் அவுட் போட்டோம். 300 டேமேஜ் போடு. 600 டேமேஜ் போடு. ஷாத்து ஏடபிள்யூம்னா நான்லாம் என்ன அடி அடிப்பேன். என்கிட்டயே வந்து அடி. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம். எம்டி நடத்துனேன். எப்படி எப்படி சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெனேட் இதை வச்சுட்டு யூஸ் பண்ணோம். எம்மாடியோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. குறைச்சிடலாமா? குறைக்கண்டா, இருக்கட்டும். நல்லா தான் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்லேயே எப்படி வச்சுக்கலாம். ஒரு 8 நாக்கு சோழிங் இருக்குது. அடுத்துட்டு எம்மாடியோ 2 நாக்கு பாடு. நாங்களாம் யார்? ஐயையோ முடிச்சுங்க. இந்த இருக்கா இந்த கெல்லி. ஐயோ நம்ம ஒருத்தந்தான். நம்மளை நம்பினா இன்னும் நிறைய பேர் இருக்கு. போடு. 150 ஆகுது ஐயா. அட பாணி. கடைசியில் வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிருப்போம். அது வந்து ரீப்ளேயில் வந்து வராது. ஏன்னா அவங்க காமிச்சிருக்க மாட்டேங்க ஃப்ரீ ஃபயர் கரீங்க. இப்போ இவனை அடித்து சோழியை முடிச்சிட வேண்டியதும் அவ்வளோதான். முடிஞ்சு நான் செஞ்சு இதோடு வந்து முடிஞ்சிட்டு